வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது. அதாவது இப்போ ரீசனாக நம்மளுக்கு தமிழகத்தில் வந்து கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசு கடிதம் எழுதி அமைச்சிருக்காங்க. அதன்படி எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டு இருக்கு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதை போட்டு தமிழக அரசு பற்றி மழை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்குன்னு தேவையாடினா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பில் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் கூறியுள்ளார். இதன்படி இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்காவில் கடந்த 24ஆம் தேதி ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று பரவியுள்ளது. அதாவது தென் ஆப்பிரிக்காவில் 24ஆம் தேதி ஒமிக்ரான் வகை வைரஸ் வந்து நம்மளுக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக சுகாதார அமைப்பால் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் பின்னர் பல்வேறு நாடுகளில் பரவி வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த ஒமிக்ரான் வகை வைரஸ் இதுவரை கண்டறியப்பட்ட வைரஸ்களில் மிகவும் வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டுள்ளதாகவும் தடுப்பூசியை அதிகமாக எதிர்க்கும் தன்மை கொண்டதாகவும் அது அறிகுறிகள் தென்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒமிக்ரான் வகை வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை உருமாறிய கொரோனா வைரஸ்களின் டெல்டா வகை கொரோனா வைரஸ், ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் என புதிய மாறுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகையில் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இந்த கொரோனா தொற்று பரவிட்டு இருக்கிறதால ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்படுறாங்க. அதே போன்று 12 நாடுகளையும் நம்மளுக்கு முக்கியமாக இந்த கொரோனா தொற்று வந்து பரவிட்டு இருக்கதாக தெரிவிக்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசு நம்மளுக்கு கடிதம் எழுதி அமைச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக தமிழகத்தில் வந்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. இதே போல லண்டனில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த 2 பேர், சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு வந்த 1 என 3 பேர்களுக்கு நம்மளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த கொரோனா தொற்று ஒமிக்ரான் கொரோனா தொற்றுன்றதால இப்போ ரீசனாக நம்மளுக்கு முக்கியமான எச்சரிக்கை வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே பின்பற்றப்படுதா ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதனால தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 3 மாவட்டங்களில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாவட்டத்தில் நவம்பர் இறுதிக்குள் 93 ஆக இருந்த இம்மாத முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.